அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரிஜித் ராமநாமம் எங்கு ஒலித்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே பிரசன்னமாவார் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம் ஆகவே சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை அதாவது சிறிய பலகையை சுத்தமான விரிப்பு போட்டு வைப்பது அதன் காரணம்தான் ஆஞ்சநேயர் நேரில் வந்து அடியார்களுள் அடியாராய் பக்தருள் பக்தராய் அமர்ந்து உபன்யாசத்தை பேரானந்தத்துடன் ரசித்து அனைவருக்கும் சகல சந்தோஷங்களையும் சுபிட்சங்களையும் வாரி வழங்கி பேரருள் புரிகிறார் இதனால் இதன் காரணமாகவே துளசிதாசர் இராமாயண பிரவச்சனம் தொடங்கும் முன்னர் பக்தர்களை பிரதட்சணமாக வருவார் அந்த பக்தர்களோடு பக்தராக அனுமரும் எழுந்தொருளி இருப்பார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் கற்பின் கனலியான சீதை அக்னியில் இரண்டு முறை இறங்கியவர் ஆபத்தில் சிக்கும் உயிர்களை காப்பாற்றுபவன் ஆச்சாரியன் என்ப என்பார் குருக்கள் ஒரு நல்ல குரு இறைவனை அடையும் வழியை சொல்லித்தந்து விடுகிறார் சீதையாகிய ஜீவாத்மாவை ராமனாகிய பரமாத்மாவிடம் சேர்க்கும் திவ்ய பணியை செய்ய ஆஞ்சநேயர் கிளம்புகிறார் இலங்கை நோக்கி இதனால் தான் ஸ்ரீராமனின் அருளைப் பெற ஆஞ்சநேயரை வணங்கினாலே போதும் ஸ்ரீராமஜெயம் என்று சொன்னாலே போதும் அவர் அங்கே வந்து நின்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது நான் இங்கு கூறப்போகும் மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் அனுமரை வழிபட்டு அவர் முன் இந்த மந்திரத்தை கூறினால் அல்லது ஸ்ரீராமனின் திருமணக்கோல அந்த படத்தின் முன் நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு வீட்டில் செல்வம் பெருகும் ஆரோக்கியமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உருவாகும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் பலோ ராமோ லட்சுமண்ச மகாபல ராஜாதிஜெயதி சுக்ரீவோ ராகவேண அபிபாலித தாசோகம் கோசலேந்திரசிய ராமியாக்ளிஷ்ட கர்மன ஹனுமான் சத்ரு வைத்தியநாம் நிகந்திரமாருதாத்மசராவண சஹசிரம்மே யுத்தே பிரதி பலம்பவேத் சலாபிஸ்து பிரகரத பாத வைஷ சகசிரச இந்த மந்திரம் சுந்தரகாண்டத்தில் அனுமர் கடலை தாண்டுவதற்கு முன் அவரே சொன்ன வரிகளில் ஸ்ரீ ஜெய பஞ்சகம் என்று அழைக்கப்படும் மந்திரம்தான் இது இதை சொல்லி வழிபட்டால் வீட்டில் செல்வம் என்றும் நிலைத்திருக்கும் சீதையாகிய லட்சுமி தேவியின் கடாட்சம் உங்களை வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் ஆன்மீகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் வ வளர்ச்சியையும் உருவாக்கும் என நான் நம்புகிறேன் இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற தமிழ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி